ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் ஒன்ல எபிசோட் 6 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அங்கே இருக்க வெனி ரோட்டில் குளிக்கலான்னு போகுது. அதுவும் அங்கே இருக்க வெனி ரோட்டில் அதோட உடம்புல ஊற்றுது. இதுக்கு அதில் குளிக்கும் போது அவ்வளோ சோகமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அது அந்த இருட்டான உலகத்தில் அடைஞ்சு கிடந்தது. இதனாலேயே இதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து நினச்சே பார்க்கல, இந்த மாதிரி நான் டீமன் லார்ட் கூட வேலை செய்வேன்னு. அப்போ தான் நம்ம நினோமியாண்டரின் இவங்க ரெண்டு பேருமே ஓடி வராங்க. அவனும் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க. இவன் வந்து ஒரு பையன் தான், இவனை நான் பொண்ணு போகணுன்னு சொன்னனால இவனை நான் பொண்ணு தான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் வந்து ஒரு பையன் தானே. இவனும் நம்ம நினோமியாவை பார்க்குறான். இவனும் நம்ம நினோமியாவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். ஏய், அது என்னது, அது அதுதானே இப்படின்னு இவனும் வெக்கப்பட்டுருக்கான். இதை பார்த்து நம்ம நினோமியாவும் கேட்குறான், ஹேய், நீ இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லையாண்ணே? இல்லை இப்படின்னு இவனும் வெக்கப்பட்டுருக்கான். சரி, அதெல்லாம் எதுக்கு, நான் குளிக்கிறேன் இப்படின்னு இவனும் பக்கத்துலேயே குளிச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நினோமியா உங்கள் பிளான் எல்லாமே கிரேட்டாக இருக்குது, நீங்கள் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கீங்க. என்ன சொல்கிற, எனக்கு இதெல்லாம் பத்தாது. இப்போ தான் இவனே சொல்கிறான், ஆமாம், அந்த போர்டு மீட்டிங்கில் அந்த டீமன் லார்டை நீங்கள் பார்க்க போகிறீங்களே? ஆமாம், எனக்கு எதிரில் யாரெல்லாம் ஹை ரேங்கிங் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். எனக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் நான் தூக்க போகிறேன். இப்படி இவனை சொல்லுங்க சீச்சின்னு இருக்கும்போது இவனை யாரோ ஒருத்தங்க கேமரா வழியாக பார்த்துன்னு இருக்காங்க. இந்த சைடு மூணு பேர் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இவன் தான் அந்த ஜென்ரல் நினோமியாவா? இவன் தான் எல்லாரையும் தூக்க போகிறேன்னு சொல்கிறானா? இப்போ இருக்க பசங்களாம் சரியே இல்லை, அவங்க வந்து டக்கு டக்குன்னு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், நீ உண்டி அப்படியே ஒழுங்கு பேர், நீ வந்தால் எல்லாத்தையும் அப்படி பண்ணுவேன். ஹேய், வாய மூடு, உனக்கு என்ன மற்ற ஆம்பளைங்க கிடைச்சா அவங்கள அடிக்கணும்னு தானே ஆசை? அதாவது மூஞ்சிலேயே அறைவே, அதுதானே? தூ, வாய மூடு இப்படின்னு அவனும் அங்கேயே துப்பிடுறான். ஹேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கங்கே நீ துப்பினே இருக்க. ஆமாம், உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையாண்ணே, நீங்கள் இப்போ தான் கோவப்பட்டு சண்டை போட்டுனே இருப்பீங்களா என்ன இப்படின்னு இவனும் கிட்ட வரும்போது அந்த பொண்ணு கிட்ட வந்தா இதனாலே அவனும் சொல்கிறான், ஹேய், நீ கிட்ட வரும்போது ஒன்றுமோ அது பெருசாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்குள்ள ஒரு உணர்வு எழுந்துக்குது இப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை பார்த்தா அந்த பொண்ணும், ஏய், ஆமாம், நீ வந்து வேர்ஜின் தானே இப்படின்னு ரொம்பவே கோபமாக ஒரு பஞ்ச் அடிக்குது. இப்போ தான் அவளே சொல்கிறா, உங்களெல்லாம் நம்பினா வேலைக்காவது, ஏன்னா நானே களை இறங்கலான்னு இருக்கேன். ஏய், அப்போனா நீ வந்து வயலன்ஸில் இறங்கலான்னு இருக்கியா? ஏய், நீங்கள் எல்லாருமே எதுக்கு என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? இப்போ தான் அந்த கண்ணாடி போட்டுன்னு இருக்கோம்னு சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே இப்படி சண்டை போட்டுன்னுதான் நம்ம டீம் லாடுக்கு தான் நஷ்டமே, அதனால ஆக வேண்டிய விஷயத்த பாருங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போனா அந்த நினோமி அப்பாயில் விடக்கூடாது, அவனை அங்கேயே போட்டு தள்ளிடணும். ஏன்னா அவனால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம மூணு பேருமே, அதாவது நம்ம ட்ரீ ரேவன்ஸ், நம்ம தான் அந்த நினோமியாவை தடுத்தாகணும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினோமியாவை தான் கட்டுறாங்க. அவனும் வண்டியில் போயின்னு இருக்கான். அப்போ தான் அந்த ஆண்டோ வந்துட்டு, ஏ நினோமியா, நீங்கள் இன்னும் அந்த ஆர்டரையாக ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஆமாம், நம்மளுக்கு கிடைச்ச ஆர்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த நீ பாரு, இப்போதான் அந்த பொண்ணை பார்க்குது, நம்ம வந்து டெசர்ட் மாஸ்டரை அழிக்க போகிறோம், அதாவது அந்த டீமன் லார்டோட மிச்சம் இருக்க ஆர்மி தான் அது. இந்த சைடு அந்த லேடியும் வெயிட் பண்ணிருக்கு. அதுவும் சொல்லுது, அவங்க எல்லாருமே இங்கே தான் வராங்க, என்னோட ஆர்மி கையில் கன்ஃபார்மாக தோற்றுருவாங்க. ஏன்னா அங்கே இருக்க மாஸ்டர் வந்து ரொம்பவே பலசாலியான மாஸ்டர், இதை வந்து யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இவங்க கையில் எந்த விதமான மசில்ஸும் இல்லை. இப்போ என்ன பண்ண போறீங்க, கதருங்க, அழுதழுது கதருங்க, இந்த மாதிரி என்ன காப்பாற்றுங்கன்னு இப்படி சொல்லிருக்கும் போது ஏதோ ஒன்று பறக்கிற மாதிரி சொல்றது. பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து வானத்தில் பாந்து போது. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ரின்னு தான் ஒரே பஞ்சில் பறக்க விட்டுருக்கா. இந்த மாஸ்டர் பாந்து போய் விழுறத பார்த்த அந்த லேடிக்கும் ரொம்பவே ஆச்சரியம். இப்போதான் நம்ம நினைமையாவும் கேட்கறான், ஆமா, அந்த மாஸ்டருக்கு என்னதான் வேணும்? இப்போதான் அந்த ஆண்டும் அதை பார்த்து கேட்குது, ஆமா, உனக்கு என்ன வேணும்? இதுவோ நம்ம ஆண்டை பார்த்து சொல்லுது, இந்த மாதிரி நானும் உங்கள் டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கேட்ட நம்ம நினோமியாவும், இதே மாதிரி போனால் நான் வந்து ஈஸியாகவே ப்ரொமோட் ஆகிடுவேன் போலியே. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த லேடிக்கு செம்ம காண்டாவது. இதனாலே அவளும் அங்கேயே உதைக்கின்னு இருக்கான். இதனால அவளும் அங்கேயே விழுந்துடுறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்க ரெண்டு பேரும், எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இது வந்து எப்படியோ தோற்று தான் போக போகுதுன்னு. இதை கேட்ட அந்த மீசை வச்சுன்னு இருக்கவனும், ஆமாம், இப்போ இருக்க பசங்களாம் எங்கே, அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு சீக்கிரமாக போய் தோக்கடிக்கிறேன்னு தோற்று போயிடுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. ஆச்சும் எப்படின்னு இவனும் துப்பிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அவங்க அந்த லேண்டு சைடு தான் போவாங்க. இந்த வாட்டி அவங்க கன்ஃபார்மாக தோற்று தான் போக போகிறாங்க, கண்டிப்பாக தோற்றுடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினோமியா அண்டு மற்றவங்கள தான் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது தான் அந்த நிலமா, இங்கே தான் நம்ம விவசாயம் பண்ணுமா, ஆனால் இது பார்த்தா டெசர்ட் மாதிரி இருக்குது, இங்கே எப்படி எல்லாமே வளரும்? இதையும் அந்த மீசை வச்சவன் தூரத்துலேருந்து பார்த்துன்னே சொல்கிறான். இவங்களால இம்பாசிபிள், இங்கே எந்த விதமான செடியும் வளர வைக்க முடியாது. இப்போயே இவங்க நின்றுட்டாங்க, அவ்வளோதான், இவங்களால ஒன்றுமே பிடுங்க முடியாது. இப்படி இவனை சொல்லிருக்கும் போது நம்ம நினோமியாவும் அவங்க விசில் அடிக்கிறான். இதனால் அந்த பெரியவாமோ அந்த நிலத்தை உழவ ஸ்டார்ட் பண்ணுது. அந்த வாமா அந்த நிலத்தை உளர அளவுக்கு கரெக்டாக செய்து. இதெல்லாம் பார்த்தா நினோமியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி பெரிய நிலத்துக்கு பெரிய மாஸ்டர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுட்டு தானே க்ரோ பண்ணோம், அப்படின்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ ஈஸியாக இருக்கும், ஏன்னா அது ஈஸியாகவே க்ரோ ஆகிடும். ஹேய், உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணு இப்படி சொன்னே. அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான்.
இவனும் சொல்றான், ஹேய் பொட்டேட்டோ க்ரோ ஆகு க்ரோ ஆகு. இப்படி சொன்னனே அந்த பொட்டேட்டோவும் சாம பெருசா வளர்த்து இதை பார்த்த நினோமியாவும் சந்தோஷப்பட்டு, ஹேய் நீ வந்து சாதிச்சிட்ட இப்படின்னு மண்டையில தடவி விடுறான். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறான், ஏன்னா இது வரைக்கும் அவளுக்கு யாருமே தடவி விட்டதில்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணு வந்து ரொம்பவே தனிமையில தான் இருந்திருக்கா. இதனாலேயே அவளும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நம்ம வந்து இதை பொண்ணுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா இதோட லுக்கும் பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ஸோ அதனால எனக்கு பையன் சொல்லவே தோண மாத்து, அடிக்கடி நானே தப்பி தவறி போகணுன்னு சொல்லிடுறேன். இந்த சைடு அந்த மாஸ்டரை தான் காட்டுறாங்க, அதுவும் சம்ம ஸ்பீடாக எல்லாத்தையும் பண்ணிருக்கு. என்னடா ஆச்சு அதுக்குன்னு பார்த்தா நம்ம ரின்னு வந்து மேலே உட்காந்துருக்கா. இப்போ தான் நம்ம நினைமையாக்கே புரியுது இந்த மாதிரி ரின்னு ஹெல்ப் பண்ணல, அந்த மாஸ்டரை கடிச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன். இதனால தான் அந்த மாஸ்டர் பயந்து எவ்வளோ வேகமாக பந்து. இதெல்லாம் பார்த்தா அந்த மீசை வச்சானோ இன்னது இது எவ்வளோ எஃபிஷியன்சி, அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடா, எப்படி இப்படின்னு இவனும் சொல்லிருக்கும் போது அந்த செடியும் இவனை தட்டி விட்டுது. இதனால பாய் போல அங்கேயும் விழுந்தது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனும், நான் அப்பயே நினச்சேன் அந்த பொம்பளையும் வலிக்கவல, அதுவும் இல்லாமல் இந்த கேலபோல்டு இதுவும் வலிக்கவல, இப்போ நான் தான் இவனை தோக்கடிக்கணும் போல. இவனை தோக்கடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவனை பற்றி ரிசர்ச் பண்ணோம், ஆல்ரெடி என் கையில் சில பல டேட்டாவும் இருக்குது எப்படின்னு இவனும் அந்த டேட்டா எடுத்து பார்க்குறான். இவனும் ஸ்கோல் பண்ணால் ஸ்கோல் பண்ணால் அது போயினே இருக்குது. என்னதுடா அதுன்னு பார்த்தா அங்கே டேட்டாவே இல்லை, இவன் வந்து பிக்னர் தான் போல, அதனால தான் இவனை பற்றி டேட்டா இல்லை. அப்போனா அந்த பொண்ணை பற்றி டேட்டா இருக்கும்ல இப்படின்னு அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை டச் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஒரு ஃபோட்டோவும் இது, அந்த ஃபோட்டோலையும் அவள் வந்து குளிக்கிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்து அவனும் ஜூம் பண்ணிட்டு, ஏய் இந்த பொண்ணோட இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போல, இதை நான் டச் பண்ணி ஆகணும் இப்படின்னு இவனை சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் இல்லை அவளும் குளிச்சின்னே சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே குளிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படின்னு அவளும் எழுந்து வரும்போது அங்கே இருக்க அவனும், என்ன இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கு போல, ஆமாம் நீ யாரு, என்ன மன்னிச்சிரு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் போல, நான் அதான் ஜென்ரல் அசிஸ்டண்ட்டோட ஹெட்டு, அதுவும் இல்லாமல் நாங்கள் மூணு பேர், ஆனால் நான் இப்போ தனியாக தான் வந்திருக்கேன், ஏன்னா உங்கையிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இதை கேட்டால் அவளும் வெக்கப்படுறா, என்ன வேணும் உனக்கு? எனக்கா உங்கள் மூணு பேரை பற்றியும் இன்ஃபர்மேஷன் வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது இப்படின்னு இவனும் கேமராவை ஓப்பன் பண்ணுறான். ஏ பொண்ணு உன்னோட செஸ்ட்டை நல்லா அமுக்கு, அதுவும் இல்லாமல் நீ கட்டினு இருக்க டவலை அவுத்துடு, நீ ஒரு நல்ல பொண்ணா நான் சொல்கிறத பண்ணு. இதை கேட்ட அவளும் அங்கே இருக்க டவலை கைட்டு விட்டுடுறான். இதனால இவனும் ஆர்வமாக ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் தலைவனுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவன் ஒரு பையனாக இருந்தோம் இவ்வளோ அழகாக இருக்கானா, எப்படி இதெல்லாம் கடவுளோட அமைப்பு தான் போல, ஏன்னா தான் இவன் பையனாக இருந்தாலும் இவனோட அழகு குறையவே இல்லை. இப்படி இவனும் சொல்லணும் இருக்கும்போது அங்கேயே நம்ம ரின்னும் நீந்திக்கினே வரலாம், அவ்வளோ சம ஸ்பீடாக வந்து இவனை முட்டிடுறான். இதனால இவனும் பயங்கரமாக பந்து போய் வேற எங்கேயோ விழுறான். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு, நம்ம மூணு பேரும் டீமன் லார்டோட அசிஸ்டண்ட், ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம வந்து சொல்ல போனால் அந்த மிஷினில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் இப்படி இவங்களும் சொல்ல இருக்கும்போது இப்போதான் அவங்களுக்கு ஒரு வீடியோ காலம் வந்து பார்த்தா நம்ம நினோமியா தான். இதை பார்த்தா அவங்களும், ஜென்ரல் நினோமியா நீங்களா? ஆமாம் நான் தான். உங்களால் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் நடந்தது தெரியுமா? உங்களோட கேவலமான மிஷினால் எங்களுக்கு நல்லாவே என்ஜாய்மெண்ட் ஆச்சு, அதுவும் இல்லாமல் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன், அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி தோத்தாங்கோலி எங்களை போய் நல்லா தோக்க மாட்டேன், நீங்கள்லாம் சுத்த வேஸ்ட்டு, நீங்கள் எப்பயுமே தோத்தந்தா இருப்பீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட ஹையர் பொசிஷன் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன், அதனால சீக்கிரமாக தயாராருங்க, ஏன்னா நீங்கள் இந்த பொசிஷனை விட்டு டாட்டா பை பை சொல்ல போகிறீங்க இப்படின்னு இவனை கட் பண்ணிடுறான். இதெல்லாம் கேட்டால் அவங்க மூணு பேருக்கும் செம்ம கோளவெறி ஆயிது. என்னது நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறான், இவனை வந்து விடக்கூடாது, நான் வந்து இவனை அழிக்காமல் விட மாட்டேன். இதை கேட்டால் அந்த கண்ணாடி போட்டுன்னு இருக்கவனும், நம்ம வந்து இப்படி பண்ணலாமா, ஏன்னா நம்ம டீமன் லார்ட் கையில் கேட்காமலே நம்ம இப்படி பண்ணுறோம், இல்லை என் கையில் வேறு வழியே இல்லை இப்படின்னு இவனை அங்கே துப்பிட்டு, ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் நான் தனியாக போனால் வேணா நான் தோற்று போக வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம மூணு பேரோட ஸ்ட்ரென்த்தை ஒன்றும் சேர்ந்துச்சுன்னா நம்மளை யாராலையும் தொட முடியாது. நெக்ஸ்ட் இல்லை அந்த பொண்ணும் ஒரு இடத்துல இருக்கா, அவளும் எழுந்து பார்க்குற பார்த்தா வேறு இடத்துல இருக்கா, அவளும் அவளோட ட்ரெஸ்ஸை பார்க்குறா, இது பார்த்தா வேறு ஏதோ ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது இப்படி இவ்வளோ யோசனை இருக்கும்போது அங்கே ஒரு ரேபிட்டும் வந்து, யாரா அதுன்னு பார்த்தா நம்ம நினைவுமையா தான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம குயினோட கேசலுக்கு போய் ஆகணும். என்னது குயினோட கேசலா? ஆமாம் நீ கரெக்டாக சொல்கிற, நம்ம அங்கே போய் ஆகணும். இதனாலே இவங்களும் போயின்னு இருக்காங்க. இவங்களும் அங்கே போகும்போது இப்போ தான் அவனே அங்கே இருக்க ரேபிட்டெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறான். அவனும் அந்த ரேபிட்டெல்லாம் பார்த்துட்டு, ஹே இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, அவளும் கிட்ட போயிட்டு, ஆமாம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நாங்களா? நாங்கள் இருக்கிறனால தான் நம்ம குயின் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா நாங்கள் இங்கே வேலை செஞ்சால் தான் அங்கே வந்து எல்லாமே நடக்கும், அப்படின்னு அங்கே வேலை செய்யலைன்னா எதுவுமே அங்கே நடக்காது. இதை கேட்ட அவளும், அப்போனா நீங்கள் பண்ணுங்கள். என்னது பண்ணால்? நாங்கள் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா, ஏன் ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை இப்படி. அதுவும் சொல்லினே ஒரு மாஸ்டர் மாதிரி பெருசாகினே போகுது. இவளும் அவங்களேருந்து ஓடலான்னு பார்க்குறான், இப்போ தான் இவளே நோட்டீஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இவ குட்டி ஆயிட்டா, இதனாலே அவளுக்கும் வேறு வழியே இல்லையா, இதனால அவளும் தெச்சின்னு வர்றான். அவளுக்கும் ஒன்றுமே புரியல இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் அந்த ரேபிட்டும் வந்துட்டு, ஹே நம்ம வந்து அங்கே முன்னாடி இருக்க ஒரு இடத்துக்கு போகலாம், அங்கே வந்து யாராலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இப்படின்னு இவங்களும் ஓடி நிற்கும்போது அங்கே ஒரு பள்ளமும் இருக்குது, இது தெரியாமல் ஓடி அவங்களும் அங்கே விழுந்துடுறாங்க. இவங்களும் கீழே உள்ள போது அது ஒரு லைப்ரரியாக மாறிடுது.
இவ்வளோ அங்கே இருக்க எத்தெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். இப்போ தான் இந்த ரேபிட்டே சொல்லுது. இந்த மாதிரி இந்த இடத்த எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணாங்க? இந்த மாதிரி குயினோட வேலையிலேருந்து தப்பிக்கணும்னா எல்லாருமே இங்கே ஓடி வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஏரியா தான் இது. இவங்களும் அங்கே இருக்க ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு டோரம் இருக்குது. இதை பார்த்தா அவளும் உள்ளே போகிறா. உள்ளே பார்த்தா டிவி புக்கு எல்லாமே இருக்குது. இதையும் அவன் பார்த்தீங்கன்னா அங்கே தூங்கிடா. இப்போ தான் அவளும் எழுந்துக்கிறா. நான் வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. இப்போ தான் இந்த ரேபிட்டே சொல்லுது. இந்த மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே இதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு போரிங்கான லைஃப்னா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ரிப்பீட்டடான ஒர்க்கு. இதெல்லாம் கேட்ட இவனும் நான் வந்து இங்கேருந்து வெளில போகணும் இப்படின்னு அவளும் வெளில போகலான்னு பார்க்குறா. பார்த்தா வெளியில ஏதோ ஒரு பெரிய கண்ணு வருது. இதை பார்த்து அவங்களும் குயின் வந்துட்டாங்க ஓடுங்க இப்படின்னு அவங்களும் ஓடின்னு இருக்காங்க. நீ தான் குயினா? இப்போதான் அந்த குயினை சொல்லுது. இந்த மாதிரி நீ வசமா மாட்டிக்கின, நீ இனிமே இங்கே தான் இருக்கணும். இப்போதான் அதுவே சொல்லுது. ஆமா நீ வந்து யாரு? நான் தான் இங்கே இருக்க குயின். ஆமா என்னை பத்தி எப்படி தெரியும்? ஹேய் உன்னோட சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்த. ஆனா உன்னோட பேரண்ட்ஸ் ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அப்பதுலேருந்து நீ தனியா தான் இருந்த. தனியா ஒரு சிட்டில சுட்டி இருந்த. இப்போ நீ வந்து இங்கே மாட்டிக்கின, இனிமே நீ இங்கே தான் இருக்கணும் இப்படின்னு ஒரு கூண்டுல போட்டு அடைச்சி வச்சது. இப்போதான் அந்த ரேபிட் கையில் அவளும் கேட்குறான். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது? அந்த ரேபிட்டை சொல்லுது. ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணுறதுனா நம்ம குயின் சொல்கிறத நீ செஞ்சாகணும். இதை கேட்ட அவளும் என்னது இப்படி சொல்லும் போதே மேலேயே நம்ம நினைமையாக குதிச்சுட்டு ஹேய் எதுக்கு நீ அவளை குழப்பிட எப்படின்னு பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கான். அவனும் அவள் கையில் வந்துட்டு ஹே ரங்கா நம்ம வந்து இங்கேருந்து வெளில வந்தவனும் இப்படின்னு மண்டையிலே ஒரு அடி இருக்கிறான். ஏ எதுக்கு என்ன அடிச்சா? இப்போதான் இவங்களே ரியாலிட்டிக்கு வராங்க. இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. அதாவது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோமே இது எல்லாமே அவளோட கனவு தான். இந்த சைடு நம்ம ரீனும் அந்த மிஷின் எல்லாத்தையும் கடிக்க ட்ரை பண்ணிருக்கான். இப்போதான் நம்ம நினோமியாவே சொல்கிறான். எவ்வளோ நேரம் நீ அந்த இல்லூஷனில் மாட்டினிருந்த தெரியுமா? இதனால தான் நான் உன்னோட மண்டையிலே அடித்தேன். இப்போதான் இவளுக்கே ஒரு விஷயம் புரியுது. அதாவது இவங்க சண்டை போடும் போது அந்த ரே வந்து இவளோட மண்டைக்கு போயிருக்கு. இதனால தான் இவளும் அந்த கோமா ஸ்டேஜில் போயிட்டு அந்த ட்ரீமில் மாட்டினிருந்தான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த டீமன் லார்டோட பேஸுக்கே வந்துட்டாங்க. இவங்களும் உள்ளே போகிறாங்க. அந்த டீமன் லார்டோ சொல்லுது, ஏய் நீங்கள் ஃபைனலி என்னோட பேஸுக்கு வந்துட்டீங்க போல, உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். ஏ நினோமியா உன்னோட சேவை எனக்கு தேவை. இதை கேட்ட நாம நினோமியாவும் அங்கே ஆச்சரியமாக வரோம். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.